அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஆனாளின் பக்தர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பானவர்களே, ஒரு முறை நான் ஒரு இல்லத்தை தரிசிக்க சென்றிருந்தேன். அங்கே அந்த இல்லத்தில் ஒரு சிறுமி இருந்தால், அந்த சிறுமிக்கு கிட்டத்தட்ட 3 வயதுதான் இருக்கும், அதுக்கு மேல் இருக்காது. அந்த சிறுமியிடம் நான் சென்று உன் பேர் என்ன என்று கேட்டேன். அது சத்தமாக பிரியா என்று சொல்லியிருந்தது. நான் மீண்டும் அந்த சிறுமியிடம் உனக்கு பாட்டெல்லாம் தெரியுமா என்று கேட்டேன். அது கேட்டதான் தாமதம். அந்த சிறுமியோட தாய் உள்ளிருந்து வந்து, ஃபாதர் என்ன அப்படி கேட்டுட்டீங்க, எங்க பொண்ணுக்கு பாட்டெல்லாம் தெரியாது நினைச்சுக்கிறீங்களா? எங்க பொண்ணு ஃபாதர் டிவி அப்படியே போடும், யாரு உதவி இல்லாம டிவி அப்படியே ஆன் பண்ணு ஃபாதர். நான் பிரியாட்ட போடுமா என்று சொல்றேன். அந்த பிரியா சுவிட்சை போட்டு அந்த ரிமோட் கண்ட்ரோலை தேடி பிடித்து கண்டெடுத்து அந்த சுவிட்சை ஆன் பண்ண உடன் டிவி அழகாக ஓடி. ஒரு சிறுமி 3 வயதுதான் இருக்கும், அந்த சிறுமி தானாகவே யாரு உதவி இல்லாமல் டிவி ஆன் செய்கிறது. பிரியா கை கொடுத்து அதில் நாம் செய்ய வேண்டிய பங்களிப்புக்காக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். அன்னை ஆனால் தம்முடைய திருமகளை கடவுளுடைய மீட்டு திட்டத்துக்கு அர்ப்பணிக்கும்படியாக அவர்கள் ஆயத்தம் செய்து அனுப்பி வைத்தார்கள். அதே போன்று நம் ஒவ்வொருவரையும் நாம் செய்ய வேண்டிய தனித்துவமான பங்களிப்புக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தம் செய்து அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாம் ஆண்டவரிடமாய் மன்றாடுவோம். இந்த விலையிலே நாம் செய்து கொண்ட ஞானஸ்தான வாக்குறுதிகளை புதுப்பிப்போம். அன்பிற்கு சகோதரங்களே, வானவும் வையவும் படைத்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கின்ற தகப்பனா இருக்கிறார் என்பதை நீங்கள் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே, 125வது ஜூபிலி விழாவை கொண்டாடும் புனித அன்னை ஆனாள் ஆலயம் மேலும் பல விழாக்களை கண்டு கத்தோலிக்க மக்களின் விசுவாசத்தை உறுதி செய்ய நல்வரம் இந்திரள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். கிராமம் கல்வி கலை கலாச்சாரங்களில் வளர்ந்து நாங்கள் இழந்து போய் கொண்டிருக்கும் மதிப்பீடுகளை மீண்டும் பெற்று சிறப்புடன் வாழ புனித ஆனாளன்னை மூலமாக அருள் பாலித்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை அன்னம்மாளின் திருவிழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அயலூர் அன்பர்கள் தாங்கள் கேட்கும் மன்றாட்டுக்களை அன்புடன் ஏற்று அவர்களுக்கு நல்லாசிர் அளித்திட வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். புனிதானாளன்னை பாதுகாவலியாக கொண்டுள்ள
உலக விசுவாச சாட்சியத்தால் உமது திருச்சபை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளம் அடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்கள் மீட்பின் மறைபொருளை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புண்ணர்களின் மாண்பு மிகு எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் மறளுகின்றீர். ஆகவே இறைவா, வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது. ஆகவே இறைவா, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே பரிசுத்தாவியால் புனிதமாக்கிறள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மண்டாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சிறருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவண்ணமே, உணவருந்திய கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நமக்கு வாழ்வு தரும் உணவாக வந்திருக்கின்ற இந்த ஆண்டவரை நம்முடைய இதயங்களிலே ஏற்றுக்கொள்ள இப்பொழுது தொடக்கம் ஆயத்தம் செய்ய முயற்சிப்போம். பரிசுத்த பரமன கருணைக்கு ஸ்தூதி என்றும் பணிந்து போற்றிடுவோமே மனது சேர்ந்து. பரிசுத்த பரமன கருணைக்கு ஸ்தூதி என்றும் பணிந்து போற்றிடுவோமே மனது சேர்த்து. கிறித்துவ இரண்டாமாள் எனும் ஜெகரட்சகா செவனத்கருணையில் எழுந்து வந்திருப்பவா, திருத்தையை புரிந்துந்தன் திருகூடல் ஏற்கவே அடியோரும் வலம் வந்தோம் அருள் நெறி காட்டுவாய். பரிசுத்த பரம் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீ தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியாள் உம்முடைய புனித அப்போஸ்தலர் மரசாட்சியர் எங்கள் பாதுகாவலியாகிய புனித அன்னம்மாள் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கி மீட்பலை உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை உம் அடியாராய் எங்கள் திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்ப
எங்களாயப்ப ஜோசப் ஆண்டகை ஏனையாயர்கள் திருப்பணியாளர்கள் துறவியர் மக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் சவிசாய்த்திரளும் இரக்கமுள்ள தந்தையே எங்கும் சிதறு நிற்கும்படிய மக்களை தாய்வாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போல எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் விலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடனே தரலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு இன்று மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக நம்பி இருக்கின்றோம். அவர் வழியாகவே இது உலகிற்கெல்லாம் நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் எல்லாம் புகழும் மாட்சியும் வென்றென்றும் உமக்கு உரியதே. நாம் அச்சிக்கப்படுவதாக உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பிரலோகத்தில் செய்யப்படுவது போல உலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்திருடும். எங்களுக்கு திரும்பி சென்றவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திருடும். எங்களை சோதனை விளவிடாதையும் ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கருணை புரிந்து அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று நாதரை. நீ அழைத்தாயே
இருப்பாராக. புனித சுவக்கியில் அன்னம்மாள் என்ற புனிதர்களின் பெருவிழாவை கொண்டாட திருவிழம் கொண்ட இறைவன் தம் அருட்கொடைகளால் உங்களை நிரப்பி அருள்வாராக. அந்த புனிதர்கள் வழியாக வாழும் ஊற்றாகிய இயேசுவை பெற்றுக்கொண்ட நீங்கள் அந்த அன்னையின் அருட்காவலை என்றும் எங்கும் அடைவீர்களாக. இன்று நம் ஆனால் தாயின் விழாவை கொண்டாட பற்றி பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் ஆன்மீக வாழ்வின் மகிழ்ச்சியையும் விண்ணக கொடைகளையும் பெற்று செல்வீர்களாக. எல்லாம் வல்ல சர்வேஸ்வரன் பிதா சுதர் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் சமாதானத்தில் சென்று வாழுங்கள். தயவு செய்து சிறிது நேரம் அமருங்கள். உங்கள் அனைவருக்கும் எமது பாதுகாவலையின் திருநாள் வாழ்த்துக்களையும் ஆலயத்தின் 125வது ஆண்டு நிறைவின் ஜூபிலி வாழ்த்துக்களையும் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்விழாவை மிகவும் சிறப்பிடம் கொண்டாட திருவிழம் கொண்டு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு பேர் வகையுடன் நன்றி கூறுகின்றோம். இத்திருவிழா கூட்டு திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்து இறையாசி எமக்கு வழங்குவதோடு எமக்கு பல வழிகளிலும் உதவி வழங்கி எம்மை வழி நடத்தும் மதிப்புக்குரிய எம் மறை மாவட்ட ஆயர் அவர்களுக்கு உள்ளம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். பலியிலே இணைந்து ஒப்புக் கொடுத்து இறையாசிய வழங்கிய குறுமுதல்வர் அவர்களுக்கும் அனைத்து குருக்கள் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். எமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினர்களாக வருகை தந்த கௌரவ வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர், மதிப்புக்குரிய நமது அரசாங்க அதிபர் அவர்கள் தவிர்க்க முடியாத காரணத்தினால் வர முடியவில்லை என்றும் வாழ்த்து செய்தி அனுப்பியிருக்கின்றார். அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிப்புக்குரிய மேலதிக அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் அரசு சார்பற்ற அதிகாரிகளுக்கும் சட்டத்தரணிகளுக்கும் எம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். I also wish to thank the police army officers for their kind presence at this happy occasion. என்றும் கடந்த 2 வாரங்களும் எம்மோடு இருந்து எமது பங்கு மக்களை மிகவும் சிறப்பான முறையிலே ஆன்மீக ரீதியிலே ஆயத்தம் செய்து உதவி இருக்கின்றார்கள். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்து வருகை தந்த ரட்சணிய சபையை சார்ந்த அருத்தந்தை செங்கோலும் அருத்தந்தை ஜோசப்பும் திருப்பலி வழிபாடுகள் நடாத்தியும் மறையுரை ஆற்றியும் பல்வேறு தளத்தினருக்கும் பல்வேறு பணிகளை ஆற்றுவோருக்கும் தனித்தனியாக கருத்தரங்கள் நடாத்தியும் பாவசங்கீதன ஆயத்தங்கள் செய்தும் பாவசங்கீதனம் வழங்கியும் இல்லங்கள் தரிசித்தும் ஆசீர்வதித்தும் உதவி இருக்கின்றார்கள். தமது மறையுரைகள் கருத்தரங்கள் அனைத்தும் அழகு தமிழிலும் இனிய குரல் கொண்டு பாடியும் கூறிய அறிவும் அனுபவம் நிறைந்த பேச்சாலும் கதைகளாலும் நிகழ்வுகளாலும் குலுங்க சிரிக்கவும் சிந்திக்கவும் சிறுதூக்கி பார்க்கத்தக்க விதத்திலே அப்படி போடு இப்படி போட்டு எப்படியெல்லாம் போட முடியுமோ அப்படியெல்லாம் போட்டு போட்டு எல்லோருடைய மனங்களிலும் நீங்காத நினைவாக நிலைத்து நின்று நீக்க முற மறைந்திருக்கும் இறைவனை
நெருங்கி வரவும் திருந்தி வாழவும் உதவி பிறந்த அருத்தந்தை செங்கோல் அருத்தந்தை ஜோசப் ஆகிய இருவருக்கும் எம் மனமார்ந்த நன்றிகளை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் பணி மென்மேலும் சிறந்தோங்க இறைவன் மென்மேலும் உங்களை ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று இறையாசி கூறி வேண்டி நிற்கின்றோம். நவநாள் திருநாள் வழிபாட்டின் போது பல வழிகளிலேயும் உதவி செய்த அருட்தந்தையர்கள் அருட் சகோதரர்கள் அருட் சகோதரிகள் அனைவருக்கும் நன்றி நவலுகின்றோம். விசேஷ விதமாக ஒரே நாளிலே அருட் சகோதரிகள் மறை மாவட்ட இறைவார்த்தை தன்னார்வ பணியாளர்கள் பொறுப்பாளர் நமது பங்கு பணியாளர்கள் வழிகளிலே முன்வந்து உதவி செய்த புனித ஆனால் மத்திய மகாவித்யாலய பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் திருசாரை இயக்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் உள்ளம் நிறைந்த நன்றியை தெரிவிக்கின்றோம். நவநாள் திருநாள் பாடல்களை நன்கு பழகி பங்கு மக்களுக்கும் நன்கு பழக்கி ஜூபிலி திருவிழாவை சிறப்புடன் கொண்டாட உதவி செய்த எம் புனித சிசிலியா மன்ற பாடகுழாம் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எமது பாராட்டுகளையும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றோம். அவர்களை பயிற்றுவித்த பயிற்சி ஆசிரியர்களுக்கும் அருத்தந்தைக்கும் சிறப்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நவநாள் வழிபாட்டுக்கு முன்னின்று உதவி செய்து சிறப்பித்த அனைத்து வட்டார அன்பிய உறுப்பினர்களுக்கும் வட்டார தலைவர்களுக்கும் கத்தோலிக்க இளைஞர் ஒன்றிய நிர்வாக உறுப்பினர்களுக்கும் அங்கத்தவர்களுக்கும் உதவிகள் நல்கிய இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் எம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அனைத்து பக்தி சபை உறுப்பினர்களுக்கும் விசேஷ விதமாக வழிபாட்டுக் குழு உறுப்பினர்கள் அன்பிய ஊக்குவிப்பாளர்கள் பீட பணியாளர்கள் பொறுப்பாளர் சங்கீதம் சக்ரிஸ்டன் அறிவிப்பாளர் முன்னுரை பொறுப்பாளர் கவி படிப்போர் வேண்டுதல் சபம் செய்ய சொல்லுவோர் அனைவருக்கும் எம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். பீட அலங்காரங்களையும் போட்டிக்கோ சோதனைகளையும் நவ நாட்களுக்கும் திருவிழாவுக்கும் அழகு சிறப்புடன் அமைத்து தந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் அருட் சகோதரிகளுக்கும் உள்ளம் நிறைந்த பாராட்டுகளை தெரிவிக்கின்றோம். ஒலிக்கும் ஒளிக்கும் டெக்னிக் வேலைக்கும் எமது ஆலயத்திலே பொறுப்பாயிருக்கின்ற பொறுப்பாளர்களுக்கும் அவர்கள் குழுவினர்களுக்கும் சிறப்புற செய்து இருக்கின்றார்கள் அவர்கள் அனைவருக்கும் எம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். புதிய அறைவீடு அமைப்பதற்கும் கோயிலின் திருத்த வேலைகள் மேற்கொள்வதற்கும் பொறுப்பாக இருந்த பொறுப்பாளர் அவர்களுக்கும் அவரின் குழுவினர்களுக்கும் பெயிண்டிங் வேலைக்கு பொறுப்பான பொறுப்பாளர்களுக்கும் குழுவினர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கின்றோம். புதிய கலை அரங்கு அமைப்பதற்கு உதவிய குடும்பத்தாருக்கும் அதனை செய்து முடித்து தந்த பொறுப்பாளருக்கும் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். திருச்சிருவ பகுதியிலே பயன்படுத்தப்பட்ட தேர் சோடிப்பதற்கு பொறுப்பாக இருந்த பொறுப்பாளருக்கும் அவர் குழுவினருக்கும் எம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜூபிலியையும் திருவிழாவையும் முன்னிட்டு பணமாகவும் பொருளாகவும் பெருந்தன்மையோடு பெருமுள்ளத்தோடு உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து தந்துதவிய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பங்குகளிலிருந்து பங்கு பிரதிநிதிகளாக வந்திருக்கின்ற அனைவருக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றியை நவிழுகின்றோம். அனைத்தும் நலமுடன் அமைய நல்லாசனை வழங்கி முன்னின்று உழைத்த ஆலய அர்ப்பணி சபை உறுப்பினர்களுக்கும் நிர்வாக உறுப்பினர்களுக்கும் ஜூபிலி குழுக்களின் தலைவர்கள் நிர்வாக உறுப்பினர்கள் அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எம்முடைய விசேஷ பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு சில அறிவித்தல்கள். திருச்சிருவ பவனியை தொடர்ந்து 125வது ஆலய ஆண்டு நிறைவு ஜூபிலி மலர் வெளியீடு போட்டிக்கோவிலே இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் கலையரங்கு நம் மதிப்புக்குரிய நமது ஆயர் அவர்களினால் ஆசீர்வதிக்கப்பட்டு திறந்து வைக்கப்படும். இன்று மாலை 7 மணிக்கு புதிய கலையரங்கிலே கலை நிகழ்வுகள் நடைபெறும். அதிலும் வந்து கலந்து உங்களுடைய ஒத்தாசையை நல்கும்படியாக அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். திருச்சிருவ பவனியிலே முதலில் பீடப்பணியாளர்கள் செல்வார்கள். அதனைத் தொடர்ந்து முதன்மை பெற்ற சிறார்கள் எமது பாடசாலை மாணவ தலைவர்கள் திருசார இயக்குநர் உறுப்பினர்கள் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் அருட் தந்தையர்கள் திருச்சிருவத்திற்கு பின்னால் சிறப்பு விருந்தினர்களும் கலந்து கொள்ளும்படியாக அழைக்கின்றோம்.
திருச்சிருவ பவனியின் போது திருச்சிருவத்தை நோக்கி காசு வருவதை முடிவு